வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் தம்பானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கூட தான் வந்து நம்ம இருக்கோம். இலங்கையில் ஊவா அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது. அதில் பதுளை அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தம்பானை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேடுவர் வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பழங்குடியின மக்கள் தான் வந்து இங்கே இருக்காங்க. அவங்கள தான் வந்து நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். மெயின் ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கும்போது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, பழங்குடியினர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போர்டுக்கு அடுத்து வரக்கூடிய லெஃப்ட் சைடில் உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பழங்குடியினர் வில்லேஜ் வந்து இருக்குது. நம்ம போகிறோம் இல்லையா, அந்த போகிற வழி முழுக்க முழுக்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பசுமையாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம போகும்போது ஒருத்தர்கிட்ட வந்து வழி கேட்டோம், இந்த மாதிரி வந்து பழங்குடியின மக்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே ஒரு பழங்குடியினர் தான், நானே வழி காட்டுறேன், நானே கூட்டு மாறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரில் ஏறி உட்காந்துட்டாரு. ஸோ அவர் கூட மொழி தெரியலனால உண்மையாலுமே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு வந்தார் நம்ம கூட. என்னங்க சொல்றாரு, சாப்பாடு எல்லாம் சமைச்சு தராங்களாம். சரியா, அங்கே நீ பொடி இவர் காட்டி தராங்களாம் ஒரு ஆளை. அப்போ அவர் வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு வரோம் நான் பைசிக்கலில் போயிட்டு. நாங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து நேராக கடைக்கு போயிட்டு ஒரு சில பொருள் எல்லாமே வந்து நாங்கள் கடையில் வந்து வாங்கிட்டோம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வந்து இருந்தது. ஸோ அது கொடுக்குறாங்களான்னு கேட்டால் ஓகே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களே போய் பார்த்து குடுங்கி எடுத்தோம். சரியான கிழங்கு மாட்டிச்சு. உங்க பத்தியா ஐயா, நம்ம ஊரில் சரி கிழங்கு அதாவது ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டில் ஒரு 300 ரூபாய் வந்து நம்ம கொடுத்தோம் இந்த கிழங்குக்கு, எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் அரிசி இன்னும் ஒரு சில பொருள்லாம் வந்து வாங்குகிறோம். அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் அங்கே என்ன கறி கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அவங்களே சமைச்சு தர போகிறாங்க, நம்ம சாப்பிட போகிறோம். இது எல்லாமே வாங்கிட்டு நேராக நம்ம வந்து போனோம். இந்த கார் போகிற மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை மண் ரோடு தான் இருந்தது, அதில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு மாதிரி இருந்தது, அந்த இடத்துல நிறுத்தினாங்க. அங்கே சுற்றி நிறைய கடைகள் வந்து இருந்தது. நம்மளை மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சுற்றுலாக்காக வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதிவாசிகள்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மியூசியம், அவங்கள பற்றின வாழ்க்கை வரலாறு வந்து உள்ளே போனோம்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டில் 50 ரூபா வந்து வாங்குறாங்க. இதே ஃபாரினர்ஸ், அதாவது நம்ம ஃபாரினர்ஸ் வேறு கண்ட்ரிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபா வந்து வாங்குறாங்க. உள்ளே என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யானையோட அந்த தாடை சொல்லுவோம்ல, இந்த தாடை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதே மாதிரி யானையோட அந்த தோல் சப்டன்னு சொல்லுவோம்ல, இந்த தோல் சப்டை. ஸோ இது வந்து முன்னாடியோட கால், அந்த இது வரும்ல முன்னாடி அந்த இது, அது இது வந்து பின்னங்கால், பின்னக்கால், பின்னங்கால். இது இடுப்பு எலும்பு, இந்த இடுப்பு எலும்பு வந்து இங்கே இருக்கிற இடுப்பு எலும்பு வந்து இது. ஸோ இது வந்து என்னன்னா இவங்களுடைய பரம்பரையில் வந்தாங்க இல்லையா, அவங்க எப்படி வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்றது, ப்ளஸ் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றது வந்து பிரதிபலிக்கிற மாதிரி வந்து ஒரு சிலை மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்களா அவங்க அந்த திருவிழா சமயத்தில் வந்து அந்த மேலம் அடித்து டான்ஸ் ஆடி அது எப்படி வந்து வழி கொண்டாடுறாங்க அப்படின்றது வந்து ஒரு கட்டையும் சின்ன குச்சியும் வச்சு உருட்டியே வந்து நெருப்பு முட்டுறாங்கல்ல, அந்த மெத்தட் எப்படி வந்து பண்ணியிருக்காங்கன்றதுக்காக இது. அதே மாதிரி இது வாங்கலாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தினா அந்த பழையங்காலத்து பொருட்களை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கத்தி, கடப்பாறை, துப்பாக்கி கூட, நாட்டு துப்பாக்கி வச்சுருக்காங்க பாருங்க, நாட்டு துப்பாக்கி வச்சுருக்காங்க. நிறைய விதவிதமாக வெட்டு கத்தி, அருவா, கோடாரி, அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க பழசு பயன்படுத்தி இருந்தாங்க இல்லையா, அதை அப்படியே வந்து இப்போதைக்கு வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இதுவுமே வந்து மிருகங்களை வேட்டையாடுறதுக்கான அந்த பொறி தான். ஓ ஓ
ஸோ அதாவது இது வந்து இந்த கோல் வந்து கொஞ்சம் மேலே இருக்குமா, இது உள்ளே வந்து இதில் டச் பண்ண உடனே அந்த இது இப்போ இந்த கம்பு வந்து இப்படி வந்து மாட்டிக்கும், வெளியே வராது, தலை மட்டும் மாட்டிக்கிற மாதிரி அந்த பொறியை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த மான் கொம்புகள், ஒவ்வொரு கொம்புமே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது எல்லாமே, ஆனால் மான் கொம்புகள் தான் வந்து இங்கே வந்து பார்வைக்கு நம்மளுடைய நம்ம பார்க்குறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. மியூசியம்மை பார்த்து நம்ம முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினருடைய தலைவர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்து போயிருந்தோம். ஸோ அவரை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆதிவாசிகள், பழங்குடியினர், ஆதிக்குடி, மூத்தக்குடி, வன்னிலா எத்தோ, இந்த மாதிரி வந்து பல பேர்களில் இவங்களை வந்து சொல்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா அங்கேருந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நேராக ஒரு பழங்குடியினருடைய வீட்டுக்கு நம்ம போயிட்டோம். போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடு தான், ரொம்பவே குறுகலான ஒரு மண் ரோடு. அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு தீவனம் இருக்கும் இல்லையா நம்ம ஊரில், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புல் தான் வந்து அந்த இடத்துல இருந்தது, ரொம்ப அடர்த்தியாக இருந்தது. அதுக்கு நடுவில் தான் நம்ம போனோம்னா அவங்களுடைய வீடு வந்து வந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த வீடை பாருங்களா, ரொம்பவே சின்ன வீடு ஆனால் கொஞ்சம் அழகாகவும் இருக்குது. அந்த வீடு ரொம்ப பிளான் பண்ணி சூப்பராக வந்து சிக்கனமாக கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோடாரி வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆணுமே வந்து இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொரு கோடாரி வந்து வச்சுருக்காங்க. அது வந்து அவங்களுடைய அடையாளம். ஸோ கோடாரியை வந்து இப்படி இப்படி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இதில் வந்து வேட்டையாடுறதா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் மரம் வெட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே இதில் வந்து செய்கிறாங்க. அவங்க வச்சுருக்கிறவங்களுடைய கோடாரி பற்றியா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வில்லு வந்து செஞ்சிட்டாரு. ஸோ இதில் அம்பு விட்டு வேட்டையாடுவாங்க. புளுமந்த கருகன மில்ல காசுல போத்து பூச்ச கடால எதுக்கம தமாய காவலாம் கருகு நீந்திருந்தேன். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா எப்படி வேட்டையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நடித்து காமிக்க போகிறாங்க. உண்மையாலுமே வேட்டையாடல, நடித்து காமிக்கிறாங்க இவங்க. சொந்தமாய் மங்கே ஓ பத்திய இல்ல, அத மரத்துல போய் அப்படியே குத்திச்சு. கேட போறாங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு மரத்தோட பாலை வந்து தடவிடுவாங்க. ஸோ அதை தடவிட்டு அதை அடிக்கும் போது என்ன ஆகுனா அந்த இடத்துலயே அந்த மிருகம் மயங்கி கீழே விழுந்துருமா. இது வந்து மனுஷன் மேலே அந்த பால் படுது அப்படின்றதுனால ஒன்றும் அவங்களுக்கு எதுவும் ஆகாதான், மனுஷனுக்கு எதுவும் ஆகாது, ஒன்லி மிருகங்களுக்கு மட்டும்தான் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இன்னும் அஞ்சு அவர் ஐடியா பண்ணி நிக்கிறாரா? அஞ்சு அஞ்சுக்கு இன்னும் இன்னும் புல் வந்த இவர் கேளுமா இன்னும் அஞ்சு இதாக்க மருந்து உண்டா மருந்து உண்டான்னு மருந்து உண்டா முன்னாடி போனவாதான் இருக்கலாம். என்ன இல்ல திஸ் 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 பாய் மூமியா வாடா நெல்லு வாடா நெல்லு வணக்கம் வணக்கம் சிங்கள வாச ஆய்வோ ஆய்வோ துயவாச
இவங்களை வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து காட்டில் வாழக்கூடிய அந்த ஆதிவாசிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க நாகரிகம்னா என்ன அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் மாதிரி ஆக்கி அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை இவங்களுடைய இன மக்களுக்கு வந்து செலவிடுறதா வந்து சொல்கிறாங்க. அதாவது சாதாரணமாக நம்ம வாழ்கிறோம் இல்லையா, அந்த வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களை மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க பாருங்களேன், அதாவது அந்த கிச்சனே நான் காமிச்சேன் இல்லையா, ரொம்ப குறுகலான கிச்சனு, அதில் தான் வந்து வந்து சமைச்சிட்ருக்காங்க. ஸோ விறகு அடுப்பில் தான் வந்து சமைக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் வந்து நம்மளுக்காக வந்து சமைக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம், சாப்பிட்டும் பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்து சாப்பிட போகிறோம். ஸோ அவங்க எல்லாருமே உட்காந்து நம்ம கூட தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வித்தியாசமான அனுபவம் எங்கேயும் கிடச்சதில்லை, இங்கே தான் வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே ஃபேஸ்புக் பேஜில் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். மாமக்கச்சியா உந்தமாய்.